சேலம் அருகே விலை உயர்ந்த மரங்களை வெட்டி கடத்தும் திமுக நிர்வாகிகள் மீது வனத்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். கருமந்துறை மலைப்பகுதியில் விலை உயர்ந்த மரங்களை அனுமதி இல்லாமல் திமுக நிர்வாகிகள் வெட்டி லாரியில் கடத்திச் செல்வதாக கூறப்படுகிறது. இதனால் பசுமை வளம் பாதிக்கும் என்பதால் திமுக அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்திருக்கிறது. கரூரில் மாநில அளவிலான ஓபன் ஸ்கேட்டிங் போட்டி நடைபெற்றது. திருவிக்கா சாலையில் உள்ள ஸ்கேட்டிங் மைதானத்தில் நடைபெற்ற ஓபன் ஸ்கேட்டிங் போட்டியில் சிறுவர் சிறுமியர்கள் கலந்து கொண்டு மூன்று பிரிவுகளாக நடைபெற்ற இப்போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு பதக்கங்கள் மற்றும் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன. சென்னையில் படகு உதிரி பாகங்கள் கிடங்கில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டது. காசிமேடு கடற்கரை பகுதியில் விசைப்படகுகளின் குப்பைகளில் திடீரென தீப்பற்றியுள்ளது. இதனால் வான்கிற அளவில் கரும்புகை மூட்டம் ஏற்பட்டதால் பொதுமக்கள் அச்சமடைந்தனர். சென்னையில் காதல் ஜோடிகளின் வரத்தால் பரிசு பொருட்களின் விற்பனை அதிகரித்துள்ளது. மெரினா கடற்கரையில் காதலர் தினத்தையொட்டி அதிக அளவில் காதல் ஜோடிகள் வரத் தொடங்கியுள்ளனர். காதல் ஜோடிகள் தங்களுக்கு பிடித்தமான பரிசுப் பொருட்களை வாங்க ஆர்வம் காட்டி வருவதால் பரிசுப் பொருட்களின் விற்பனை அதிகரித்துள்ளதாக வியாபாரிகள் மகிழ்ச்சி தெரிவிக்கின்றனர். திருப்பூர் அருகே கார் மோதிய விபத்தில் பெண் உயிரிழந்தார். தண்டுக்காரன்பாளையம் அருகே கட்டுப்பாட்டை இழந்த கார் சாலையோரம் நின்று கொண்டிருந்தவர்கள் மற்றும் வாகனம் மீது மோதிய விபத்தில் பாப்பாத்தி என்ற பெண் உயிரிழந்தார். இதில் படுகாயமடைந்தவர்கள் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். திண்டுக்கல் அருகே அரசு பேருந்து வராததால் பயணிகள் பேருந்து நிலையம் முன்பு மறியலில் ஈடுபட்டனர். நத்தம் பேருந்து நிலையத்திலிருந்து துவரங்குறிச்சிக்கு வரும் அரசு பேருந்து குறித்த நேரத்திற்கு இயக்கப்படாததால் ஆத்திரமடைந்த பயணிகள் பேருந்து நிலைய நுழைவு வாயிலில் மறியலில் ஈடுபட்டனர். விடியா திமுக ஆட்சியில் நடைபெறும் அவலங்களால் பொதுமக்கள் வேதனையடைந்தனர். தென்காசி மாவட்டம் புளியங்குடி அருகே புதிய ரேஷன் கடை கட்டும் பணி ஆமை வேகத்தில் நடைபெற்று வருவதால் பொதுமக்கள் அதிருப்தி அடைந்துள்ளனர். வீரசிகாமணி பகுதியில் ஏற்கனவே இருந்த ரேஷன் கடை பழுதடைந்ததால் புதிய ரேஷன் கடை கட்டும் பணி துவக்கப்பட்டது. புதிய கடைக்கான கட்டுமான பணிகள் ஆமை வேகத்தில் நடைபெற்று வருவதால் வாடகை கட்டிடத்தில் ரேஷன் கடை இயங்க வேண்டிய அவலம் ஏற்பட்டுள்ளது. கர்நாடகாவில் சர்வதேச விமான கண்காட்சியை பிரதமர் நரேந்திர மோடி இன்று தொடங்கி வைக்கிறார். பெங்களூருவில் உள்ள விமானப்படை நிலையத்தில் 14வது ஏரோ இந்தியா 2023 என்ற விமான கண்காட்சி நடைபெறுகிறது. இந்நிகழ்ச்சியில் நாட்டின் வடிவமைப்பு, தலைமைத்துவம், ஆளில்லாத விமானத்துறையில் வளர்ச்சி, பாதுகாப்பு, விண்வெளி மற்றும் எதிர்கால நுட்பங்கள் போன்றவற்றில் நாட்டின் முன்னேற்றத்தை வெளிக்கொண்டு வரும் விதமாக அமையும் என எதிர்பார்க்கப்படுகிறது.